வெல்கம் டு ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்த்தி சேனல். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது முக்கியமாக விமனுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும், ஒரு இல்லை ஹெவி ப்ளீடிங் இருந்தாலும், இல்லை ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு ஆனால் வராமல் இருந்தது அப்படின்னாலும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட யூட்ரஸில் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்மளோட பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தில் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கலர்ச்சிக்காய், இந்த கலர்ச்சிக்காய் வந்து 1/2 கிலோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இது நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நீங்கள் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஹார்டான ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா உடைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் பருப்பு மாதிரி வரும். அந்த பருப்பு தான் வந்து கண்டினியூஸாக 48 டேஸ்க்கு மிளகோடு சேர்த்து, அதுவும் 5 மிளகோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடணும். அந்த பருப்பை வந்து நீங்கள் உடைச்சிங்க, அந்த ஷெல்லை வந்து நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த பருப்பு இந்த மாதிரி தான் வரும், ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பருப்பு வந்துட்டு நீங்கள் 48 டேஸ் விடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஓவரீஸ்குள்ளார இருக்கிற யூட்ரஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாயிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு, அதாவது சிம்பிள் சிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இந்த கலர்ச்சிக்காயை ஒரு பருப்பு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் 5 மிளகோடு நீங்கள் சேர்த்து இதை சாப்பிட்டுட்டே வரணும். 48 டேஸ்க்கு இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்றதுனால அது யூட்ரஸில் இருக்கிற சிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். இதை நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது எப்படிலாம் வந்துட்டு உங்களோட யூட்ரஸில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லாம் இருக்குமோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து பீரியட்ஸ்லேயே வந்து வந்துடும். எப்படின்னா, அதில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட யூட்ரஸில் முக்கியமாக நிறைய கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் கிளியர் ஆகாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான ரீசன், மெயின் ரீசன் அதுதான். அதை வந்துட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிடும். நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2 வந்து மாசிக்காய் பொடி. இந்த மாசிக்காய் பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு. இந்த மாசிக்காய் பொடி வந்து நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஃபுல்லாக பவுடராகவே கிடைக்கும், இல்லை அப்படின்னா காயாக கிடச்சிச்சினாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, காலையில் மாலையில், அதாவது மார்னிங் ஒன்ஸ் அப்புறம் ஈவினிங் ஒன்ஸ், ரெண்டு டைமுமே நீங்கள் தேன் கலந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம். இல்லை வெந்நீர்லையும் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் இதை போட்டுக்கணும். மார்னிங் ஒன்ஸ் அப்புறம் ஈவினிங் ஒன்ஸ் ரெண்டு டைமும் நீங்கள் மாறி மாறி கலந்து குடிச்சிட்டே வரலாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு 48 டேஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உடம்புல வந்து ஏதாவது சூடு இருந்துச்சு அப்படின்னாலே, இல்லை வாயில் புண்ணு இருந்தாலோ, இல்லை ரொம்ப உடம்புல சூடு இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே, அதே மாதிரி வெள்ளப்படுறவங்களுக்கு அவங்களுக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாசிக்காய் பவுடர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எங்களோட வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.